அரச மற்றும் தனியார் துறையில் நடுத்தர வருமானம் பெறுவோருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. அரச மற்றும் தனியார் துறையில் நடுத்தர வருமானம் பெறுவோருக்கும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலான திட்டம் ஒன்று நடைமுறைக்கு வரவுள்ளது. அரச மற்றும் தனியார் துறையில் பணியில் ஈடுபட்டுள்ள நடுத்தர வகுப்பினருமான பயனாளிகளின் சேவைக்காக அவர்களின் வருமானத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய வீட்டை பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில் வீடமைப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக 2020 5/27 தேதி அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இதற்கு அமைவாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான அடிப்படை மூலதனத்தை பெற்றுக் கொள்வதற்காக 5 வருட காலத்துக்கு செல்லுபடியான 25 பில்லியன் ரூபாய் கடன் பத்திரத்தை விடுவிப்பதற்காக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் சமர்ப்பித்த பரிந்துரை அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்படும் வீடுகளை விற்பதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தின் ஊடாக கடன் பத்திரத்தை செலுத்துவதற்கும் இந்த வீட்டை பெறுவதற்காக சம்பந்தப்பட்ட கொள்வனவாளர்களுக்கு 25 தொடக்க 30 வருட கால எல்லைக்கான நிவாரண கடன் குறைந்த கடன் வட்டி அடிப்படையில் அரச வங்கிகள் மூலம் வீட்டுக்கடனை வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கடற்பரப்பில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். இலங்கையின் பல பகுதிகளில் உள்ள கடற்பகுதிகள் பச்சை நிறமாகியுள்ளமை தொடர்பில் நாரா நிறுவனம் ஆய்வுகளை நடத்தியுள்ளது. கடந்த 31 தேதி அங்குலானா பகுதியை அண்டிய கடற்பகுதியில் பச்சை நிறமாக மாறியுள்ளதாக கடற்தொழிலில் ஈடுபட்ட மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். பச்சை நிறத்திலான திரவம் ஒன்று கடலில் மிதப்பதாக கடற்தொழில் அமைச்சுக்கு அறிவித்துள்ளனர். இந்த மாற்றம் காரணமாக அந்த பகுதியில் பிடித்த மீன்கள் பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பை தொடர்ந்து நாரா நிறுவனம் இது தொடர்பில் பரிசோதனை ஒன்றை ஆரம்பித்துள்ளது. நெவிக்யூலா என்ற பெயருடைய டயடம் ஆல்கா வகை ஒன்றே அவ்வாறு கடலில் பரவியுள்ளதாக பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதென நாரா நிறுவன அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த விஷத்தை ஏற்படுத்தும் ஆல்கா என இதுவரையிலான ஆய்வுகளில் உறுதி செய்யப்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் வரை பல கடல்களில் அவதானிக்க முடிந்துள்ளது. காலி, கழுத்துறை, பயாகல பேருவளை, சிலாபம் மற்றும் மோதர கடல் பிரதேசங்களில் இந்த நிலைமை காணப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜாலில் பொதுமக்களினால் வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் 5 இளைஞர்கள் கைது. ஜாழ்ப்பாணம் கொக்குவில் கிழக்கு பகுதியில் ஹெரோயின் நுகர்ந்த குற்றச்சாட்டில் 5 பேரை கோப்பாய் போலீசார் நேற்று முன்தினம் இரவு கைது செய்துள்ளனர். கொக்குவில் கிழக்கு பகுதியில் உள்ள ஆலய வளாகத்தில் சந்தேகத்துக்கிடமாக இளைஞர்கள் நிற்பதாக அப்பகுதி மக்களினால் கோப்பாய் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் பிரகாரம் இந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யும் போது அவர்களிடம் இருந்து 210 மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதாக கோப்பாய் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இளைஞர் விவகார அமைச்சர் நாமலின் புதிய திட்டம். இளைஞர் விவகார அமைச்சரான நாமல் ராஜபக்ச இளைஞர் விவகார அமைச்சை உலக வர்த்தக மையத்திலிருந்து கொழும்பில் உள்ள சுகதாச விளையாட்டு வளாகத்துக்கு மாற்ற முடிவு செய்துள்ளார். இதன் மூலம் மாதாந்தம் 3.9 மில்லியன் ரூபாயை சேமிக்க முடியும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 2021 மார்ச் மாதம் உலக வர்த்தக மையத்தின் ஒப்பந்தம் நிறைவடைந்தவுடன் அமைச்சை சுகதாச விளையாட்டு வளாகத்துக்கு மாற்றுமாறு அமைச்சர் நாமல் ராஜபக்ச அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். அம்பாறை கடற்பிராந்தியத்தில் தீப்பெட்டி எரியும் கப்பல் வெளியாகியுள்ள தகவல். அம்பாறை சங்கமன்கந்தவிக்கு கிழக்காக உள்ள கடற்பிராந்தியத்தில் கப்பல் ஒன்று தீப்பெட்டி எரிவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எம்டி நியூ டைமண்ட் என்ற குறித்த எண்ணெய் கப்பலில் உள்ள ஊழியர்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. கப்பலில் எஞ்சின் அறையில் ஏற்பட்டுள்ள தீ விபத்து இதுவரையில் பிரதான எரிபொருள் தாங்கி வரையில் பரவவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் கப்பலில் 23 பேர் கொண்ட குழுவினர் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீட்பு பணிகளுக்காக 2 கடற்படை கப்பல்கள் குறித்த பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இந்நிலையில் வான்படைக்கு சொந்தமான P-20 கண்காணிப்பு படகு குறித்த கடற்பிராந்தியத்துக்கு அனுப்பப்பட்டு குறித்த கப்பல் மீட்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கப்பலில் இருந்து காயமடைந்த நிலையில் கடற்படை அதிகாரி ஒருவர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த கப்பலில் 270,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அங்குள்ள நிலைமைகள் குறித்து ஆராய்வதற்காக சிறிய ரக விமானம் ஒன்றும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. வடக்கில் உயர் அதிகாரிகளுக்கு திடீர் இடமாற்றம். வடக்கு மாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் பலருக்கு நேற்றிலிருந்து அமுலாகும் வரையில் வடக்கு மாகாண ஆளுநரால் திடீர் இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்படி தற்போதைய ஆளுநர் செயலக செயலாளரான எஸ் சத்யசீலன் கொழும்பு அமைச்சுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளார். அவரது இடத்துக்கு தற்போதைய உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரான சரஸ்வதி மேகநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் வெற்றிடத்துக்கு தற்போதைய மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் வரதீஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார்.
உள்ளார். இதேவேளை மகளிர் விவகார அமைச்சின் செயலாளராக தற்போதைய பேரவை செயலாளரான ரூபினி வரதலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்குள் வடித்த பூகம்பத்துக்கு முற்றுப்புள்ளி. ஐக்கிய தேசிய கட்சிக்கான புதிய தலைவர் வாக்கெடுப்பின்றி தெரிவு செய்யப்படுவார் என அக்கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் சிலருடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் கரு ஜெயசூரிய, ருவான் விஜயவர்த்தன, வஜ்ர அபயவர்த்தன ஆகிய மூவரில் ஒருவரே செயற்குழுவின் ஒப்புதலுடன் தெரிவு செய்யப்பட உள்ளார். இது தொடர்பில் இன்று நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் இறுதி முடிவெடுக்க உள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. டக்ளஸிடம் கோட்டபாயவும் மகிந்தவும் அளித்த உறுதிமொழி. 100,000 வேலைவாய்ப்பில் வடக்கு கிழக்கு புறக்கணிக்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இருவரும் உறுதியளித்துள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் குறித்த விடயம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தவினால் பிரஸ்தாபிக்கப்பட்ட நிலையிலேயே மேற்படி உறுதிமொழி வழங்கப்பட்டது. நாடளாவிய ரீதியில் வறிய குடும்பங்களுக்கு 100,000 அரசாங்க வேலைவாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கும் செய்திட்டம் வடக்கு கிழக்கு தவிர்ந்த நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நேற்று அமைச்சரவை கூட்டத்தின் போது பிரஸ்தாபித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, நாட்டின் ஏனைய பிரதேச மக்களை போன்று வடக்கு கிழக்கு மக்களும் 100,000 வேலைவாய்ப்பு திட்டத்தின் பலாபலன்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதில் இந்த அரசாங்கம் உறுதியாக இருக்கிறது என்ற அடிப்படையில் எந்த வகையான பிரதேச இன மத ரீதியான பாகுபாடுகள் தலை தூக்க இடமளிக்கப்பட மாட்டாது என்பதை வலியுறுத்தியதுடன் 100,000 வேலைவாய்ப்பு நியமனங்கள் சில காரணங்களுக்காக தற்போது வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் நிறுத்தப்பட்ட போதிலும் விரைவில் வழங்கி வைக்கப்படும் எனவும் குறித்த பிரதேச மக்கள் தேவையற்ற வகையில் குழப்பமடைய தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே சட்டம் கிடையாது, சர்வதிகாரத்துக்குள் நகரும் கோட்டபாய. கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான புதிய அரசாங்கம் 20வது திருத்த சட்டத்தினை கொண்டு வந்து பாரதூரமான சர்வதிகாரத்தை நோக்கி பயணிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க குடியுரிமை கொண்ட தனது சகோதரரான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரும் நோக்கில் ஒட்டுமொத்த அரசியலமைப்பையே கோட்டபாய அரசாங்கம் மாற்ற முனைவதாக அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கொழும்பிலுள்ள கட்சி தலைமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய 17வது திருத்தத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதனை நிராகரிக்கும் வகையில் மஹிந்த ராஜபக்ச தமது ஆட்சியில் 18வது திருத்தத்தை கொண்டு வந்து 3 முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார். தற்போது 20வது திருத்த சட்டம் வர்த்தமானியில் வெளியாகின்ற நிலையில் அதனூடாக கோட்டபாய அரசாங்கம் முழுமையாக கடந்த 2015 ஆண்டுக்கு முன்னர் இருந்ததை போன்ற சர்வதிகார ஆட்சியை நோக்கியே நகரப்போகின்றது. 19வது திருத்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பு சபையின் ஊடாகவே அனைத்து ஆணைக்குழுக்கள் உட்பட கட்டமைப்புகளுக்கான தலைமைத்துவங்கள் நியமிக்கப்பட்டன. ஆனால் 20வது திருத்தத்தில் அந்த பிரிவு நீக்கப்பட்டு அதன் அதிகாரம் முழுவதும் ஜனாதிபதியின் கரங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆகவே மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் வீடு செல்லும் வழியில் நீதியரசரை நியமித்ததைப் போல அரச கட்டமைப்பில் மாற்றங்களை கொண்டு வரும் சர்வதிகார போக்கை இந்த அரசாங்கமும் கடைபிடிக்கப் போகிறது. அதேபோல 19வது திருத்தம் நீக்கப்படும் அதேவேளை இரட்டை பிரஜா உரிமையை கொண்டிருக்கும் பசில் ராஜபக்சவை நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரும் பிராயத்தனமே இதன் பின்னால் உள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் அல்ல, ஒரே சட்டம் ஒரே குடும்பம் என்கிற தோணிப்பொருள் தான் நின்று உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், பட்டதாரிகளிடம் கோட்டபாய விடுத்துள்ள கோரிக்கை. மக்களுக்கு சுமையாகாமல் பெற்றுக்கொள்ளும் ஊதியத்துக்கு நியாயமாக நடந்து கொள்ளுமாறு நியமனம் பெற்றுக் கொண்டுள்ள பட்டதாரிகளிடம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாட்டுக்காக வேலை கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக 60,000 பட்டதாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் வகையில் தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு அடையாள ரீதியாக நியமனங்களை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையகத்தில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. இதன்போது அங்கு உரையாற்றிய ஜனாதிபதி, அபிவிருத்தி செயற்பாட்டுக்கு சேத்திரனுடன் பங்களியுங்கள், அரசு சேவைக்கு வருமானம் ஈட்டித்தரக்கூடிய விவசாயம், மீன்பிடி போன்ற துறைகளில் ஈடுபட்டுள்ள மக்களுக்கு சுமையாகாமல் பெற்றுக்கொள்ளும் ஊதியத்துக்கு நியாயமாக நடந்து கொள்ளுமாறு நியமனம் பெற்றுக் கொண்டுள்ள பட்டதாரிகளிடம் கேட்டுக் கொண்டார். இதேவேளை 50,000 பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்குவதற்காக விண்ணப்பங்கள் கோரியிருந்தாலும் ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் 60,000 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நேற்று முன்தினம் 50,000
3177 பட்டதாரிகள் அரசு சேவையில் உள்வாங்கப்பட்டனர். அவர்களில் 38760 பேர் பெண்கள் ஆவார். தொழில்களை பெற்றுக் கொண்டவர்களில் கலை பட்டதாரிகள் 31172 பேர் உள்ளடங்குகின்றனர். வகைப்படுத்தலின் அடிப்படையில் உள்வாரி பட்டதாரிகள் 29156 பேரும் வெளிவாரி பட்டதாரிகள் 20322 பேரும் தேரர்கள் 1000 பேரும் இந்நியமனங்களை பெற்றுக் கொண்டனர். ஏனைய பட்டதாரிகளில் வணிகத்துறை 1831, 1839, முகாமைத்துவம் 7278, விஞ்ஞானம் 4494, சுதேச வைத்தியத்துறை 143, இணை சுவாதாரம் 161, கணினி தொழில்நுட்பம் 989, பொறியியலாளர் மற்றும் சட்டம் 233 பேர் உள்ளிட்ட கணக்காய்வு டிப்ளோமாதாரிகள் 1906 பேரும் அடங்குவர். இந்நிலையில் நியமனங்களை பெற்றுக் கொண்டவர்கள் தலைமைத்துவம் திறன் மற்றும் எண்ணக்கரு அபிவிருத்தி பயிற்சிகளுக்கு உள்வாங்கப்படுவர். ஒரு வருட கால பயிற்சி நிறைவின் பின்னர் கிராமிய மற்றும் தோட்ட பாடசாலைகள், விவசாய சேவை மத்திய நிலையங்கள், பிரதேச நீர்ப்பாசன அலுவலகங்கள், வன ஜீவராசிகள் அலுவலகம், சுதேச ஆயுர்வேத வைத்தியசாலைகள், கிராமிய வைத்தியசாலைகள், மருந்தகங்கள், சிறு ஏற்றுமதி பயிற்சிகை அலுவலகம் போன்ற கிராமிய பிரிவுடன் நேரடியாக தொடர்புள்ள நிறுவனங்களுக்கு இணைத்துக் கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது.